முதலமைச்சர் யாரை தேடுறாருன்னு கேட்கும் போது அவருக்கு படிச்சு கொடுத்த வாத்தியாரன் கேட்கிறார். அவரை கூட்டிட்டு வந்து நான் முதலமைச்சர் ஆனதற்கு நீங்க தான் காரணம் என்று சொல்லி தனக்கு முன்னால் அவருக்கு மரியாதை கொடுத்து கொடியேற்ற வைத்தார் என்பது நிகழ்ச்சி. அது மாதிரி எங்களுடைய உஸ்தார் சைதி பிராணி ஹசரத் அவர்கள் அவர்களுடைய மாணவர்களாக இருக்கிற நாங்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய மாமனாராக இருந்த மக்கள் சேர்ந்து, தந்தையாராக இருந்த அபூபக்கர் மொஹம்மத் சேர்ந்து, அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற முத்துவாப்பா சிறுத்து, அஜுவாதர் சிறுத்து, அபூபக்கர் பொம்மை சிறுத்து எல்லாருமே ஆசிரியர்கள். இதில் என்ன பியூட்டின்னா நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதுவரை மாணவர்கள் அவர்கள் குடும்பத்துக்காக தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அத்தகைய அதில் உட்கார்ந்து அல்லாஹ் மதுபில்லி வழிவாளி செய்ய வழி உஸ்தாதிய எங்களுடைய ஆசிரியருடைய பிழைகளை மன்னிப்பாயாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு ஆசிரியனாக இருக்கிறேன், என்கிட்ட கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு ஆறுதலாக இருக்கிறவர்கள் என்னுடைய மாணவர்கள். போன் பண்ண உடனே கேட்பான், உங்களுக்கு என்ன வேணும் அதற்குன்னு கேட்பான். ஏன்னா நம்ம சொல்லி கொடுப்பதிலே இஃப்லாஸாக பயபக்தியாக இருந்தோமேயானால் நமக்கான பரிசுகள், நமக்கான பிரதிபலன்கள் மாத்திரமல்ல நமக்கான துவாக்களும் வந்து கொண்டிருக்கும். இந்த ஹசரத் குடும்பத்தினுடைய துவாக்கள், அவர்களுடைய பிள்ளைகளின் துவாக்கள் நிறைந்திருக்கிற இந்த சபை நிச்சயமாக ஒரு நல்ல தம்பதியை கொடுப்போம். ஆமீன். அவர்களோடு இணைந்து அல்லாஹ் இதற்கு பயந்து வாழ்ந்த அவர்களின் மனைவிகளுடைய வாழ்க்கையை போற்றி இந்த மனவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையும் அமைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். உதாரண தம்பதிகளாக இவர்கள் திகழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.